வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நம்ம நேத்தே வந்து மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு இந்தியா டுடேவுடைய கருத்து கணிப்பு போட்டிருந்தோம். அதனை தொடர்ந்து அதுலேயே உங்களுக்கு ஹேமந்த் சோரனை பற்றி போட்டிருந்தாங்க, ஹரியானாவை பற்றி போட்டிருந்தாங்க, எல்லாத்த பற்றியும் போட்டிருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் வந்து வெளியிட்ட ஒரு கருத்து கணிப்பு வந்து இன்றைக்கி பெரிய பேசும் பொருளாக இருக்குது. என்னென்னா, இப்போ தேர்தல் வச்சா ஐயா மோடி வந்து பெரிய அளவுக்கு ஜெயிப்பார், மோடிக்கான செல்வாக்கு குறைஞ்சிருக்குது, ஆனால் ராகுலுக்கான செல்வாக்கு உயர்ந்திருக்குது, ஆனால் மோடியுடன் கம்பேர் பண்ணும்போது ராகுலுக்கு அவ்வளோ செல்வாக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்பு ஒன்று. அப்புறம் சிறந்த முதலமைச்சர்கள் லிஸ்ட்டு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து வரிசைப்படுத்தி லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதாவது முதல் இடத்துல வந்து எடுத்த உடனே அஸ்ஸாம் முதலமைச்சர், ரெண்டாவது வந்து மம்தா பானர்ஜி, மூணாவது வந்து குஜராத் முதலமைச்சர், நாலாவது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால், ஐந்தாவது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், ஆறாவது யோகி அப்படின்னு ஒரு கருத்து கணி போட்டிருக்காங்க. இதில் வந்து வசமாக மாட்டிக்கொண்ட இந்தியா டுடே, இல்லை இந்தியா டுடேவை மிரட்டிட்டாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மகாராஷ்டிரா, ஹரியானா, அப்புறம் நம்ம வந்து ஜார்க்கண்ட், இதில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கருத்து கணிப்பாக போடுறதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா வரக்கூடிய தேர்தல் அது. அதில் மகாராஷ்டிராவில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இல்லைங்க கஷ்டம் அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க, ஏன்னா மாட்டிக்குவீங்க, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் இந்தியா கூட்டணி ஜெயிக்க போகுது. ஹரியானாலையும் டஃப் கொடுக்குறாங்க, அங்கேயும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறீங்க, ஜார்க்கண்ட்லேயும் டஃப்னுட்டீங்க. ஆனால் ரொம்ப விவரமாக இதை வந்து, அதாவது இதை வந்து மேக்கப் பண்ணணும். ஏன்னா வந்து எல்லாமே பிஜேபி தோக்குது தோக்குதுன்னா ஐயா மோடி கோச்சுக்குவார், பிஜேபி அரசாங்கம் கோச்சுக்கும். அதனால் அதோடு சேர்த்து இன்னொரு கருத்து கணிப்பு, அதாவது எப்படின்னா இந்தியா முழுக்க இன்றைக்கி பேசி பார்த்தோம், வலிமை மிக்க மக்கள் விரும்பும் தலைவர் யாருன்னா முதல்ல 54% இருந்த மோடி இப்போது 49% ஆயிட்டார். முதல்ல 14% இருந்த ராகுல் இப்போது 29% ஆகிட்டாங்க. இது வரைக்கும் கரெக்ட். ஆனால் அதுக்கடுத்து ஒன்று சொல்கிறாங்க, இப்போது தேர்தல் நடந்தால் பிஜேபி இப்போ இருக்க எண்ணிக்கையை விட 20 சீட் அதிகமாக பெறும். சரி, காங்கிரஸ் எத்தனை சீட்னு கேட்குறீங்க, காங்கிரஸ் 99 சீட்டாக இப்போ 100க்கு மேலாம், அது என்னது ஒன்றும் புரியல. அப்போ பிஜேபி மெஜாரிட்டி வந்துடும், காங்கிரஸு அதிகமாகிடும், அப்போ வேறு எந்த கட்சிகிட்டேருந்து எடுத்து பிஜேபி வந்து இவ்வளோ சீட் வரப்போகுது, அதுக்கு பதில் இல்லை. ஏன்னா காங்கிரஸு இந்தியா அப்போ வந்து நீங்கள் சொல்கிறது என்னென்னா, காங்கிரஸ் வலிமை அடைஞ்சிருச்சு, பிஜேபியும் வலிமை அடைஞ்சிருச்சு, என்னங்க அது கருத்து கணிப்பாது. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா முலாயம் சிங் யாதவ், ஸ்டாலின் இவங்கக்கிட்டேருந்து தான் வந்து நீங்கள் வந்து ஓட்டு எடுக்கணும், பிஜேபி எடுக்கணும். கொஞ்சம் யோசனை பாருங்கள், தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு பிஜேபி கிடைக்குமா இப்போ தேர்தல் வச்சா? இப்போ முதலியாவது ஒரு 10 ஓட்டு வாங்கினாங்க, இப்போ தேர்தல் வச்சா அது கூட கிடைக்காது. மக்கள் அந்தளவு கோபத்தில் இருக்காங்க, நோட்டாக்கு கீழே தான் இப்போ வச்சுங்கன்னா நிறைய பேர் நிற்கவே மாட்டாங்க. சரி, முலாயம் சிங் யாதவ் இடத்துல வர முடியுமானா, அங்கேயும் வர முடியாது. அங்கேயும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து, கூட்டணி கட்சியே பஞ்சாயத்து, மௌரியா துணை முதல்வர் மௌரியாவுக்கும் யோகிக்கும் சண்டை, அது ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும் அதிகார போட்டி அவ்வளோ பெருசாகிட்டு இருக்குது. அப்போ அங்கேருந்து சீட் கிடைக்காது. உத்தவ் தாக்கரே சரத்பவார் அங்கே இப்போ தான் இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பிலேயே சிக்கல்ன்ட்டாங்க. அப்போ அங்கேயும் ஒன்றும் இல்லை, ஹரியானாலையும் பிரச்சனை. ஏற்கனவே நீங்கள் நிறையா இதில் வந்துட்டீங்க, எங்கே பீகாரில் வந்துட்டீங்க, குஜராத்தில் வந்துட்டீங்க, வேறு என்ன ஸ்டேட்டில் உங்களுக்கு அவள் மம்தா பானர்ஜிகிட்டே அவுட் ஆகிட்டீங்க, ஒருவேளை அங்கே வந்து மம்தா பானர்ஜி இதை பிடுங்கி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சொல்ல வரீங்களா, இது என்ன கருத்து கணிப்பு? அப்புறம் பார்த்தா இன்னொரு ஊடகம் சொல்லுது, இல்லைங்க இது விஷயமே வேறு, இந்தியா டுடே இந்த 3 மாநில கருத்து கணிப்பு நடத்தினதை வெளியிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை வரும், மேலிடத்துலேருந்து ஒரு அழுத்தம். இந்தியா டுடேவால் இந்தியா டுடேனா ஓரளவுக்கு அவங்க என்னென்னா கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டல, அந்த கதை கண்டிப்பாக வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக தோற்று போயிடும் அப்படின்னு எம்பி எலெக்ஷனில் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, டப்புன்னு இப்படி சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்னங்க இந்தியா டுடே கருத்து கணிப்புனா வாகா ஓகோ, பத்திரிகைலாம் சூப்பரான பத்திரிக்கை, இந்த தொலைக்காட்சியிலையும் பெரிய தொலைக்காட்சி, ஏகப்பட்ட நெட்ஒர்க் வச்சுருக்கீங்க, இப்படி நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு அவங்களுடைய எதிரி கம்பெனிலாம் போட்டுருவாங்க. பாஸ்தக்கு டைம்ஸ் நம்மளாம் என்ன பண்ணுவாங்க, பாருங்கள் இந்தியா டுடே சொன்னது கருத்து கணிப்பு வீண், யூடியூப்பில் நம்ம நாரடிச்சிருவாங்க பேரை. அப்போ என்ன பண்ணுறது, இந்த 3 கருத்து கணிப்பையும் வெளியிடும் போதே இன்னொரு கருத்து கணிப்பு, இந்தியா முழுக்க, இந்தியாவில் இப்போ எதாவது தேர்தல் வரப்போதா, எதுக்கு இந்தியா முழுக்க? சரி, அது இன்னொன்று கேட்குறோம், ஒரு சின்ன சந்தேகமாக வந்து எல்லாம் கேட்குறேன், அது எப்படிங்க 3 மாநிலத்திலையும் கேட்குறீங்க, இந்தியா முழுக்க நீங்கள் எப்போ கருத்து கணிப்பு எடுத்துனீங்க? சரி, எந்த மாநிலத்தில் மோடிக்கான செல்வாக்கு குறைஞ்சது, எந்த மாநிலத்தில் மோடிக்காக அதிக எம்பிக்கள் வரப்போகிறாங்க அதை சொல்லணும்ல,
இப்போ எம்பி வந்து மோடி வந்து பெரும்பான்மை இல்லாமல் இருக்கார். பெரும்பான்மை அடையணும்னா எந்த மாநிலத்தில் அவர் ஸ்கோர் பண்ணுறார் அதை சொல்லணும், எந்த மாநிலத்தில் அவருடைய ஆதரவு கீழே இறங்கியிருக்குன்னு சொல்லணும். அதேமாதிரி ராகுல் காந்திக்கான ஆதரவு எந்த மாநிலத்தில் கூடியிருக்கு, எந்த மாநிலத்தில் இறங்கியிருக்கு, இதை எதுவுமே சொல்லாமல் 19 ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்தியா டுடே வால ஓரளவுக்கு மேலே இறங்கி பேச முடியல. ஏன்னா 54% இருந்த மோடியின் செல்வாக்கு ஐயாவுடைய செல்வாக்கு 49 ஆயிடுச்சு. ராகுல் காந்தி 14 29 போகிறார். அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா இன்னமும் மலைக்கும் மடுக்கும் இருக்குது. ஏங்க 49 எங்கே, இவர் 29 20 கம்மியாக இருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம், ஏங்க 20% கம்மியாக இருந்தால் போன தேர்தலில் நெக் டு நெக் வந்தாங்க, ஒன்றும் புரியலையே. மோடி என்ன தனியாக நின்னார், உடனே சொல்கிறாங்கல்ல, இல்லை நாங்கள் வந்து இது கூட்டணி இல்லாமல், எங்கள் கூட்டணி இல்லாமல் நின்னீங்க, நாயுடுவோட கூட்டணி வச்சதுனால தான் ஓரளவுக்கு அங்கே சீட்டு கிடச்சிங்க, நிதிஷ்குமாரோட கடைசியாக இந்தியா கூட்டணி வந்து உடச்சி கூட்டு போனீங்க, உண்டா இல்லையா? யோசனை பாருங்கள், இந்த ரெண்டு இதுவும் கழட்டி விட்டுருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? உங்களுக்கு கை கொடுத்ததே நாயுடுவும் நிதிஷும் தான், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள், இப்போ ஒரு வேளை இப்போ நீங்கள் இந்த இது திமுகவோட ஒருவேளை கூட்டணி பிஜேபி வச்சுருந்தா, பிஜேபி வந்து திமுக அவுட்டு, அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க. அது வந்து அந்த மாதிரி தப்பை திமுக பண்ணாது, வேறு எந்த ஸ்டேட்டு சொல்கிறதுக்கு மாதிரி ஸ்டேட்டே இல்லை. வேறு எந்த ஸ்டேட்காரங்களும் இவங்களோட கூட்டணி வைக்க மாட்டாங்க, மம்தா வைக்க மாட்டாங்க, அங்கே மகாராஷ்டிரா வைக்க மாட்டாங்க, வேறு எந்த கட்சியில் போய் கூட்டணி வைப்பீங்க? ஒன்றும் இல்லை. அப்போ இந்த கருத்து கணிப்பின் விளைவாக பிஜேபி ஒரு மெசேஜை இந்தியா டுடேக்கு பாஸ் பண்ணுறாங்க. இந்தியா டுடேக்கு மட்டும் இல்லை, எல்லா தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் பார்த்துக்கோங்க, இதாங்க நிலவரம், எங்களை எதிர்த்து எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஐயா தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கார், உங்களுக்கு நிறையா விஷயம் வேணும். எங்களை எதிர்த்து வந்து சொன்ன ஹிண்டன்பர்க் அறிக்கை என்னாச்சு? ஏற்கனவே வந்து பிபிசிக்கு ஏற்பட்ட நிலைமை உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய இடல அடுத்து நாங்கள் ரெய்டு விட்டோம். இது ஒரு மிரட்டல் பண்ணியிருக்காங்க, மிரட்டலுக்காக இப்போது இந்தியா டுடே இதை பண்ணியிருக்காங்க. மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்ட்டு மகாராஷ்டிராவை பற்றியும் ஹரியானாவை பற்றியும் ஜார்க்கண்டை பற்றியும் சொல்லது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். இப்போ போயிட்டு இந்தியா முழுக்க கருத்து கணிப்பு எடுக்கிறேன்னு சொன்னதே மிகப்பெரிய ஒரு அட்டூழியம். ஒன்று, இந்திய மக்கள் இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் பட்ஜெட் 2 போடப்பட்ட பட்ஜெட்னு மற்ற மாநிலலாம் கோவத்தில் இருக்காங்க, நீட் வினாத்தாளில் மாணவர்கள் கோவத்தில் இருக்காங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறதுல எல்லா மக்களும் கோவத்தில் இருக்காங்க, பொது சிவில் சட்டம் அப்படின்ட்டு பெரும்பாலான மக்களின் கோவத்துக்கு ஆளாயிட்டீங்க, இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரியெல்லாம் வெளியிலேருந்து எடுக்கிறோன்னு சொல்லி உங்கள் கூட்டணி கட்சியை எதிர்த்து நீங்கள் திரும்பி வாபஸ் வாங்கினீங்களா இல்லையா, அதில் வேறு பேர் கெட்டு போச்சு. இல்லை மல்யுத்த வீராங்கனை 100 கிராம் கம்மியாக அதிகமாக போயிட்டாங்கன்னு அவங்கள வெளியனுப்புகிறாங்க, நீங்கள் ஒரு வாரத்தை கூட கண்டிக்கலை, உடனே காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்கிற அளவுக்கு போயிடுச்சு, அதுலேயும் உங்கள் பேர் ரிப்பேர். இந்தியா முழுக்க இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா பொருளாதார மந்தநிலை. இப்போ ஏற்கனவே வெங்காய தட்டுப்பாடு அதிகமானதுக்கு காரணம் வந்து நீங்கள் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பெரிய அளவுக்கு போர்க்குடி தூக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் செபியும் அதானியும் சேர்ந்து பல கோடி முறையீடு பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து நடுத்தர முதலீட்டாளர்களை வந்து தெருக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னு பெரிய விஷயம் ஓடிட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி செபி வந்து அதானிக்கு குடும்பத்துக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க, ஏன்னா செபியால் ஒன்றும் பண்ண முடியல, மாட்டிக்குவாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது மோடி வந்து ஆளவே லாயக்கில்லைங்கிற அளவுக்கு உச்சநீதிமன்றமே நிறைய இதில் கண்டனம் தெரிவித்து ஈடியை வச்சு மிரட்டுறாங்கலாம் கண்டனம் தெரிவிக்கும்போது எப்படி வந்து மோடி இன்னொரு 30 எக்ஸ்ட்ரா போவார்? மோடிக்கான செல்வாக்கு நமக்கு என்னென்னா என்னங்க, 1+1=2. நீங்கள் 1+2 வந்து 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? மோடிக்கான செல்வாக்கு குறைதான், ஆனால் சீட் எப்படி அதிகரிக்கும்? ஒன்றும் புரியலையே. ராகுலுக்கான செல்வாக்கு 15% அதிகரிக்குது, ஆனால் 100க்கு மேல்னா எவ்வளோ சீட்டு? இதுக்கு ஒரு வேல்யூ போடும்போது அதுக்கு ஒரு வேல்யூ போடணும்ல, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? கரெக்டாக இப்போ இருக்க சீட்டை விட 20 கூடங்கிறீங்க, 20 உங்களுக்கு மெஜாரிட்டி கிடச்சிருது அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறீங்க. ஆனால் ராகுல் காந்தி இது மட்டும் கணக்கே சொல்ல, 100+ அப்போ 100னா 101 110 ஏதோ ஒன்று சொல்லணும்ல. அப்போ திட்டமிட்டு இது யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக எடுத்தப்பட்ட கருத்து கணிப்பு. மறுபடி சொல்கிறோம், இந்தியாவில் நேர்மையான ஊடகங்கள்ங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போலாம் நம்மளாம் பேசுகிறோம் என்னென்னா நமக்கு யாரும் விளம்பரமே கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாலும் நம்ம வாங்குறது இல்லை. முதல்ல கொடுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம், கொடுக்குறது வாங்குறமோ இல்லையோ கொடுக்குறது இல்லை யாரும். அதனால தான் திமுகவையும் நம்ம பேசுகிறோம், அதிமுகவையும் பேசுகிறோம், பிஜேபியும் பேசுகிறோம், எல்லாத்தையும் பற்றி நம்ம பேசுகிறோம். நமக்கு அந்த கட்டுப்பாடு இல்லை, அவங்களாம் பெரிய நிறுவனம், நிறையா பேருக்கு அவங்க வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கட்டாயம் இருக்கும். அதற்காக முழு பூசணிக்காக சோகத்தில் மறைச்ச இப்போ எல்லோரும் அங்கே இந்தியில் அவங்க இந்த இது போட்டவொன்னே எல்லாமே இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து காசு வாங்கிட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரே இது அது கேட்குறாங்க. எந்த ஸ்டேட்டில் பிஜேபி பெரிய அளவுக்கு இன்றைக்கி இருக்குது சொல்லுங்கன்னா அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை.
தேவையில்லாமல் கருத்து கணிப்பு அப்படின்னு எடுத்து தேவையில்லாமல் இந்தியா டுடே மாட்டிக்கொண்டது. ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், மகாராஷ்டிரா, அது மகாராஷ்டிராவில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு மேலே மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்களா அப்படின்னு கேட்டது, இழந்து விட்டார்கள், ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிறதுக்கு 44%, இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை இந்த அரசு தொடர வேண்டுங்கிறது 28% கொடுத்ததினால் மகாராஷ்டிராவில் ஆட்சி மாற்றம் உறுதிங்கிற உண்மையான விஷயத்தை இந்தியா டுடே சொன்னதுக்கு உண்மையிலேயே இந்தியா டுடேக்கு இதுக்கு நன்றி சொல்லணும். மிரட்டினாலும் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.